ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு, இது உங்கள் கெவின் ராஜாங்கம். லைஃப்பில் லவ் பண்ணும்போது 50% தான் லவ் பண்ணணும், 100% லவ் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புதுசாக வந்து பார்க்குற விவரம் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், பெட்டராக இருக்கும். வாழ்க்கையில் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையான அன்பு, சந்தோஷம் தரக்கூடிய ஒரு அன்பு தான். இந்த அன்பு அடுத்தவங்களுக்கு நம்ம பகிரும்போது, ஷேர் பண்ணும்போது எல்லாருமே என்ன பண்ணுவோன்னா நம்மளுடைய ஃபுல் எஃபர்ட்டை போடுவோம். நம்மளுடைய பெஸ்ட்டை அந்த அன்பில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 100%-150% லவ் பண்ணுவோம். ஆனால் இது எவ்வளோ பெரிய தவறு அப்படிங்கிறது ஒரு பிரேக்கப்பின் போது நமக்கு தெரிய வரும், ஒரு துரோகத்துக்கு அப்புறம் நமக்கு தெரிய வரும். ஏன் 50% தான் கொடுக்கணும், ஏன் 100%-க்கு ஒரு அன்பை நம்ம பொழியக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 50% அன்பு அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு நிரந்தரமாக போய்கிட்டே இருக்கும். பாதி பாதி அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேலன்ஸ் பண்ணி தான் போகணும். நாளைக்கு நமக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம், கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைகள் அப்படிங்கிற விஷயங்கள் வரும்போது அந்த 100% அன்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காமல் போயிடலாம், அல்லது நம்மளால் கொடுக்க முடியாமல் போயிடலாம். அந்த நேரம் வெறும் 100% மட்டையுமே அனுபவிச்சுக்கிட்டு அந்த அன்பை மட்டுமே எதிர்பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்த அவங்களுக்கு அன்பு குறைவாக கிடைக்கும்போது வருத்தப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. அதே மாதிரி நீங்கள் முன்ன மாதிரி எங்கிட்ட லவ்வபிளாக இல்லை அப்படிங்கிற குறை கூற ஆரம்பிப்பாங்க, அன்பை எதிர்பார்த்து ஏமாந்து போயிடுவாங்க. வேலை பளு, குடும்ப சுமை அப்படிங்கும்போது நம்மளும் அதை கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில் தள்ளப்பட்டுருவோம். அதனால தான் அன்பு 50% அப்படிங்கும்போது பாதிப்புகளும் அதனுடைய தாக்கங்களும் குறையும். எப்போதும் போல் இருப்பாங்க, எப்போதும் போல் நம்மோடு அன்பாக இருப்பாங்க, நேசத்தோடு இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையிலேயே வாழ்க்கை போயிட்டுருக்கும். ஆனால் அதே சமயம் நெகட்டிவிட்டின்னு வரும்போது இதே அன்போட இதே சீரோட வாழ்க்கையில் எந்த நாளும் இதே மாதிரி சமநிலையில் போயிட்டே இருக்க முடியாது. ஏற்றங்களும் இறக்கங்களும் மாறி மாறி வரும்போது அன்புக்கும் அது விதிவிலக்கே இல்லை. உங்கள் காதலுக்கு ரெண்டு எண்டிங் இருக்குது, ஒன்று நெகட்டிவ் எண்டிங், இன்னொன்று பாசிட்டிவ் எண்டிங். இது ரெண்டுமே ஆபத்தானது. இதில் எந்த எண்டிங்காக இருந்தாலும் 50% அப்படிங்கும்போது தப்பிச்சுக்கலாம். பாதிப்புகள் ரொம்ப தாக்காது, பாதிப்புகளுடைய வலிகள் குறையும். ஆனால் 100% அப்படிங்கிறது வலிகளை அதிகப்படுத்தி, தாக்கங்களை அதிகப்படுத்தி வாழ்க்கையில் ரொம்ப உடச்சி போட்டுரும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற உண்மை. சரி, அப்போ எப்போ தான் 100% லவ் பண்ண முடியும்? இப்படி 50-50% லவ் பண்ணும்போது காதல் முழுமையடையாமல் போயிடாதா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். கண்டிப்பாக நீங்கள் 100% லவ் பண்ணுற காலம் எது தெரியுமா? கல்யாணம் பண்ணி குழந்தைகள் பெற்று உங்களுக்கான அப்பா அம்மாவும் இல்லாத டைமில் உங்கள் குழந்தைகளும் திருமணம் செய்து வேறொரு வாழ்க்கைக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் தனிமைப்படுத்தப்படுவீங்க இல்லையா? வாழ்க்கையில் உனக்கு நான், எனக்கு நான் அப்படிங்கிற அந்த கடைசி காலங்களில் அப்போ பண்ணுங்க 100% அன்பை. அந்த வாழ்க்கையினுடைய சுவையே வேறு மாதிரி இருக்கும். அந்த இன்பம், அந்த சந்தோஷம், அந்த நிம்மதி அப்படிங்கிறது தான் வாழ்க்கையினுடைய உச்சமாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு 50% லவ் பண்ணுங்க. அதிகப்படியான அன்பை கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் பிடிச்சி வச்சுட்டு கொடுங்க. பின்னாளில் அது உங்கள் வாழ்க்கைக்கே உதவும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.